இப்போ எதுக்கு இவ்வளவு அர்ஜென்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+ அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சீக்கிரமா ஓபன் பண்ணு. சரி, ஏய் சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ, ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. வேற என்னவா நீ திறந்தது கூட இதத்தானா? ஆமா, அது சரி. நீ தொற அப்படின்னு சொன்னிய, அது இதத்தானா? இதுதாங்க சொன்ன. நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம், உனக்கு இது புரிஞ்சிருச்ச? ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? அதுக்கப்புறம் மேற்கொள்ளி இந்தியா வருகிறார். ஜார்ஜ் புஷ்யா, ஜார்ஜ் புஷியா அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவரே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா இருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் அவையார? இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா, அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். வெக்கமா இல்ல உனக்கு? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி வச்சிருக்கிற ஹரிதான் அவனை பத்தி சொன்னான். சுந்தரி, சுந்தரி, எவன் பொண்டாட்டிய எவன் வச்சிருக்கான்னு சொல்ற ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன் பொண்டாட்டி விஷயம் என்ன? என் பொண்டாட்டியா? என்னடி அந்த திருட்டு பைய 50+ மைனஸ் பண்ணி 20+ வச்சுக்கோன்னு சொன்ன, நீ இன்னொரு வச்சுக்குவியா? என்னடி லுக்கு, என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? நீயும் அர்ஜுனும் சந்திரமுகி சினிமாவுக்கு போனதா? டீ கடையில உட்காந்து கதை கதையா சொல்றானுங்க. நீ எனக்கும் அர்ஜுனுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னா ஊஞ்சல் முன்னாடி வந்துரும். ஜாக்கிரதை, அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட். அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் வாங்கியிருக்காரா? எவன் அப்படி சொன்னது? அவனே சொன்னான். அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, இவர சின்ன ஃப்ராடு, அதான் நம்பிட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆல்ட்டெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம். என்ன கனவுல? நம்மளனால கவலை இல்ல. என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, இல்ல அப்பனு கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்குவா? சரிடா, உனக்காக வந்து தொலைக்கிறேன். ஆனா ஒண்ணு, முதல்ல எங்க அப்பன் ஜாதகத்தை காட்டணும். பா, இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு, முதல்ல இத காட்டுவோம். சரியா சொன்ன வச்சுக்க, அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன், இல்லனா அவன ஒரு கை பாத்துருவேன். வணக்கம் சார். இது என் பையனோட ஜாதகம், சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம்! உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, கரெக்ட். பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல்ல. ஓஹோ,
உங்க பையனுக்கு பெரிய சமதமய போகுது. நான் அப்பவே சொன்னேன்லடா உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னே? 70-75 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஸ்தானா? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோயினுடைய அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் அதை முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன். ஏங்க 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 ஏங்க, அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க. இந்த ஜாதகம் யாருதுன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகையா? சத்தவ ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படி பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்படுக்கங்க. ஷட் அப். வாடா, உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தான் இருக்கோம் புரிஞ்சுதா? சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சுட்டா சொல்ல. நீ எங்க போற? உள்ள போ, உள்ள போ, அடி அதை நான் எடுத்துட்டு வர போ. மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வேணாம்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லுமா? குருடனுக்கு கத்திரி வேணும் எப்படி கேப்பான்? தப்பு, அங்கதான் நீங்க மொக்க வாங்கினீங்க. ஏன் குருடனுக்கு தான் பேச வருமே, கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேப்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல, குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரிய முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரியாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரிய உள்ள அனுப்பு. நானு ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க பிள்ளைய புடுங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா? சரிங்க. அய்யோ மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக. பேசிக்கிட்டு இருக்கா? போய் வெளில இல்லடா, போட. முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போதும்னு முன்னாடியே சொல்ல வந்தேன். எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போட. காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு விளைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? காலம் காத்தாலும் நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப? ஷட்டர் திறக்குது, அது ஷட்டர், அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுக்குதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் விளைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு பண்றியா சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் குடுத்துறேன். லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவையா? உங்ககிட்ட லீஸ் குடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடுங்கிருவோம்டா, ஜாக்கிரதையாரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடுங்கிட்டு வைக்கிறேன். நீங்க போங்க, பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. பரவாயில்லைங்க. நீங்க பொழுது விடுஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா? ரெஸ்ட்ங்கறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையா தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியா பண்ணு? என்ன குழந்தை இல்ல, நீ அந்த பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்தேன். அடங்க கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலைங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவாயா? அப்பாடா, அடிக்க அடி சரியா போச்சு. படுவாய், படுவாய், கமலை கரெக்டான காதை ஒருத்தர் ஐயாதுரா.
எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டண்டா? என்னடா பக்கத்துல படுத்துட்டேன். இப்ப ஓகேவா? பாவி, அவ்வளவு ஒண்ணும் பண்ணாதடா. நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அத்த உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா. அதுக்கு இப்ப என்னடா பண்ண போறிட்டு இருக்க? நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதும்டா. ஆனா அந்த கைய விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காசெல்லாம் வீணா போகுது. வேஸ்ட் பிளேஸ் தானே. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியுன்னு சொன்னீங்களே, இதானா? ஜாதக பேப்பர் தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தானா? இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+. நீ இந்த ஆளை மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+, அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு. நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன். சென்டிமெண்ட் போயிட்டு வரேன். சாரி அர்ஜுனா, அர்ஜுனா டே அர்ஜுனா. எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல் விழல. அதுவே அர்ஜுனா பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. எனக்கு ஒரு டவுட். அதான் வருமே, உனக்கு டவுட் வர்றதோ அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி அப்ப நான் கேக்கல விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி தங்க காப்பணிந்த? இப்ப கண்டிப்பா பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேட்க வந்தத கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்லுவீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புள்ள பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்டி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்லை பத்தி சொல்லுங்க. காலம் காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்கும் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்டிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா விழுந்து அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த நாலு பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த நாலு பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காட்றா. நான் எங்க இருக்கனோ அங்க தங்க மழை பொழியுன்னு சொன்னாங்க. ஓஹோ, அட குரு உச்சத்துல இருக்கான்டா. அவங்களும் இத தான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்டா. சேம் டு சேம் இத தான் சொன்னாங்க. அடடா, சூரியனும் உச்சத்துல இருக்கான்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன், இவன பக்கத்துல வச்சுக்கிட்டு நிச்சயமா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார். நான் கிளம்பி இறா இறா. அது சரி, நீ யார், எங்க இருக்க? சார், நான் ஒரு அநாத சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும் போது நீ அனாதையாவியா? நீ ஏன் கூடவே இருறா? மாமா ஒரு நிமிஷம். என்ன பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லமா? ஆரம்பத்திலேயே உன் ஊத்த வாய வைக்காத. பின்னாடி முன்னாடி ப்ராப்ளத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் தங்க மனசு கண்டிப்பா இருக்காங்களே. அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒன்னுமா ரெண்டு பேர் கொடுத்துட்டா 3 பேரும் சமம் ஆயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டே? அது சரி. இதோ என் காசை கரைக்கிறா பத்தியா? அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்ட் மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா, ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். அவ சாதாரணமாவே உருட்டுக்கிட்டு இருப்பா, நீ வேற ஒன்னு கிட்டுக்கிட்டு இருக்கியா? டேய் அறிவு கிட்டவனே, கண்ணை கிட்ட வச்சிருக்க. இவன முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல.
முட்டுனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. இவ விஷயத்தை விடுங்க, அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலை வேலைக்கு தின்னே தீத்துடுறான். முதல்ல அவன வெளியே துரத்துங்க. அடி போடி பைந்தியக்காரி, அவ வீட்டுல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்க ரத்தால பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணி எல்லாம் பட்டு புடவை ஆயிடும்.